ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நித்திலன் தண்டபாணி. இன்றைக்கி அவதூத கீதை பார்க்க போகிறேன். இதனுடைய ஆறாவது பகுதி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ எப்படி ஆரம்பித்து தத்தாத்திரேயர் அவர் எழுதினது தானே அந்த நூல். ஸோ எப்படி ஆரம்பித்து கொண்டு வரார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த உலக இறைத்தன்மை அப்படின்னு சொன்னால் நம்ம முந்தைய பதிவுகளில் என்ன பார்த்துருந்தோம், ஸோ எல்லாமே இறைத்தன்மை தான். நீ சுட்டி காட்டக்கூடிய விஷயங்கள்லேருந்து மனோ மாறுபாடுகள்லேருந்து எல்லாமே அந்த இறைத்தன்மைங்கிறதுக்குள்ளே தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த இறைத்தன்மை எல்லாத்தையும் தன்னகத்தே கொண்டது. அப்படின்னா நம்ம அந்த நிலையிலேருந்து பார்க்கும்பொழுது எல்லாமே நம்மளாகவே ஆயிடுவோம், எல்லா தன்மைகளும் நமக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஜஸ்ட் நம்ம அந்த இடத்துக்கு போகணும், போகிற வரைக்கும் நம்ம வாய் என்ன வேணாலும் பேசிக்கலாம். நம்ம அந்த இறைத்தன்மை அப்படிங்கிறது சுட்டி காட்டி சொல்ல முடியாத ஒரு விஷயத்தையும் கூட நம்ம ஏதாவது கஷ்டப்பட்டு வார்த்தைகளில் போட்டு ஒரு புரிதலுக்காக சொல்லிக்கலாம். பட் அது வார்த்தையால் சொல்கிற அளவுக்கு சின்ன ஒரு விஷயம் கிடையாது, புரிதலுக்காக சொல்லலாம். பயிற்சியின் மூலமாக நம்ம அந்த நிலையை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லாமே நம்ம தான் அப்படின்னு சொல்லக்கூடியதும் எல்லாமே ஒன்று தான் சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மையும் புரியும். நீ அங்கே போகிற வரைக்கும் புரியாது, ஸோ நீ அங்கே போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார். முந்தைய பதிவுகளில் அதை பார்த்துருந்தோம். இப்படிப்பட்ட அந்த இறைத்தன்மை அப்படின்னு என்ன தான் எல்லாமே அப்படின்னு சொன்னான்னு கூட, இந்த உலக விஷயங்களில் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு எண்ணம் அப்படின்னு வரும். என்னென்னா, எது ஒன்றையும் தரம் பிரிப்பது, குவாலிட்டி அப்படிங்கிறது ஒன்று. இதுக்கு வந்து தரம் உண்டு, இதற்கு தரம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பாகுபாடு, ஒரு பிரிவு அப்படிங்கிறது இருக்குது. இயற்கையில் இப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்டால் உண்மையாலுமே அது கிடையவே கிடையாது. காரணம் என்ன, எல்லாமே இறை சுரூபம், எல்லாமே இறைவனுடைய ஒரு தன்மை தான் அப்படிங்கும்பொழுது தரம் இருக்குது தரம் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இயற்கையில் அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. அப்போது இந்த இறைத்தன்மை என்ன, எந்த ஒரு விஷயத்திற்கும் பிடிப்பு கொண்டது, அந்த பிடிப்பு இல்லாதது, அட்டாச்மெண்ட் அண்ட் டிட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கலாம். அதற்கு எந்த விதமான ஒரு விளக்கமுமே சுத்தமாகவே கிடையாது. ஏன்னா அதுக்கு உருவில்லை, அதற்கு தன்மை இல்லை, அது எல்லையில்லாத எப்போ நீண்டு இருக்கக்கூடியது, எல்லாத்தையும் தன்னகத்தை கொண்டது. அதற்கு எப்படி எந்த விதமான ஒரு விளக்கம் அப்படிங்கிறது வரும். அப்போ நீ வந்து இந்த உலகத்தில் விளக்கம்னு ஒன்று சொல்லி இதற்கு ஒரு தரம்னு ஒன்று பிரிக்கக்கூடிய ஒரு குணம் கண்டிப்பாக அது அப்படி ஒன்று இல்லவே இல்லை. நீ அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. எல்லாமே ஒன்று தான், எல்லாமே இறை சுரூபத்தோடு இருக்கக்கூடியது தான். ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா இந்த இறைத்தன்மைன்னு என்ன, மேலே பாரு வானம் எப்படி இருக்குது, வானத்துக்கு ஏதாவது தன்மை உன்னால் வைக்க முடியுமா, வானத்தை ஏதாவது ஒன்று வச்சு பிரித்து பார்க்க முடியுமா, அதுக்குன்னு ஏதாவது ஒரு தன்மைகளையோ ஒரு விளக்கத்தையோ உன்னால் கொடுக்க முடியுமா, என்ன நீ என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், ஆனால் அதில் ஏதாவது ஒரு மாறுதல் ஏற்படுமா, ஒன்றும் இருக்காது, அது பாட்டுக்கு அது இருந்துகிட்டே இருக்கும். இவ்வளோதான் இறைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியதும். இப்படிப்பட்ட இந்த இறைத்தன்மையை நீ வந்து வெள்ள நிறம்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, அது வெள்ளை நிறமான, ஆமாம், பிற நிறங்களில் சொல்ல, ஆமாம். ஸோ இந்த பாகுபாடு அப்படிங்கிறது ஒன்று வர்றதுக்கு உண்டான எண்ணம் இருக்குல்ல, அந்த எண்ணமுமே அதே இறைத்தன்மையோட தான். அது வெள்ளையாக பார்த்தா வெள்ளையாக தெரியும், வேறு நிறத்தில் பார்த்தா அது அந்த வேறு நிறமாக தெரியும், அதுவும் அந்த இறைத்தன்மையோட தான். அப்போது நல்லா புரிஞ்சுக்கோ, இந்த இறைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லா விதமான சந்தேகங்களுக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய விஷயம். காரணம், அது எல்லாமாவுமே இருக்கக்கூடியதுனால உன்னால் சந்தேகமே பட முடியாது. நீ எதை சுட்டி காட்டினேனா அது வந்து அந்த இறைத்தன்மையினுடைய ஒரு சுரூபம் தான், அதனால் உனக்கு சந்தேகம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. எல்லாமே அந்த இறைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது தான். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு இறைத்தன்மை அப்படிங்கிறதுக்கும் நான் எனக்கும் இந்த எனக்குன்னு சொல்லக்கூடியது ஆன்மா, எனக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை, ரெண்டுமே ஒன்று தான். அப்போது சாமி கும்பிடு சாமி கும்பிடு அப்படின்னு சொன்னால், ஆனால் நான் தான் சாமிங்கும் போது நான் யாரை போய் கும்பிட்றது, நான் என்னையே எனக்கு இப்படி குனிஞ்சு நின்றுக்க முடியுமா, அவர் கேட்குற அந்த வார்த்தையை, நானே எனக்கு இப்படி குனிஞ்சு நின்றுக்க முடியுமா, அர்த்தமில்லாத ஒரு விஷயம். அப்போ நான் தான் இறைவன்கிறத வந்து நான் உணரணும். நீ வந்து உணர்வுகளுக்கும் விளக்கத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிற இல்லையா, இந்த உணர்வுகளுக்கும் விளக்கங்களுக்கும் அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தை உணரணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஏதாவது ஒரு தன்மை இருந்தால் தானே எந்த தன்மையும் இல்லாத ஒருத்தனை உணர முடியும். இது லாஜிக் இருக்கணும்ல, எனக்கு ஏதாவது உணர்ச்சின்னு ஒன்று இருந்தால் தான் ஏதோ ஒரு விஷயத்த என்னால் உணர முடியும், அவ்வளோதான். அப்போ ஏதுமற்ற ஒரு தன்மையை உணரணுன்னாலும் எனக்கு ஒரு உணர்வு அப்படிங்கிறது ஒன்று வேணும். இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு கேட்டால், உணர்வு அப்படிங்கிறது வந்து விழிப்பு நிலை, கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ நம்ம வந்து கண் முழிச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ என் முன்னாடி நீங்கள் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன், உங்கள் முன்னாடி நான் இருக்கேன்னு நீங்கள் நம்புகிறீங்க. இங்கே லைட் இருக்குது, கேமரா இருக்குது, புக் இருக்குது, அது இதெல்லாமே இருக்குது, எனக்கு தெரியுது. விழிப்பு நிலையில் இதை எனக்கு பார்த்தா தெரியுது. ஆனால் அது உண்மையாலுமே அதுக்கு இருக்கா, அது உண்மையாலுமே அதனுடைய தன்மை என்ன, அந்த புத்தகம் பார்க்குறேன்னா அந்த புத்தகத்தினுடைய கணம் என்ன, அது உண்மையாலுமே புத்தகம் தானா, அது எப்படி இருக்குது, அதனுடைய நிறம் என்ன, அதனுடைய அந்த குவாலிட்டி மெட்டீரியல் இதெல்லாம் என்னங்கிறது எனக்கு எப்படி தெரியும். சும்மா விழிப்பு நிலையை நான் பார்க்குறேன் இருக்குது அப்படிங்கிறதுனால என்னால் நம்பிட முடியுமா, முடியாது. அப்போது அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் போய் அதை தொட்டு உணர்ந்து பார்த்தா தான் தெரியும். அதை விட இன்னும் அதிகமானால் நானே அந்த புத்தகமாக மாறினா தான் எனக்கு தெரியும். யாருனாலையும் புத்தகமாலலாம் மாற முடியாது. இதை எளிமையாக எடுத்துக்குமா, நான் பையன் பொண்ணை பற்றி எனக்கு அதிகமாக தெரியும், ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை பற்றி அதிகமாக தெரியும். ஆனால் அந்த பொண்ணாகவே நம்ம எப்போ மாறுறோமோ அப்போ தான் நம்ம வந்து அந்த ஆக்சுவல் கேரக்டரிஸ்டிக் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதற்கு பேர் தான் என்னென்னா அவேர்னஸ், விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம அதுவாக மாறும்பொழுது தான் அதனுடைய ஒரிஜினலான அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அப்போது
உனக்கு விழிப்பு நிலை அப்படிங்கிறது இருக்குது. இறைத்தன்மை அப்படின்னு சொன்னால் என்னன்னு உனக்கு வந்து புரியுது, நீ வந்து புரிஞ்சுக்கிற இது இப்படி தான் அது அப்படி தான் சொன்னால் அது எல்லாமே ஓகே. ஆனால் அது உன்னால் உணர முடியுமான்னா இல்லை. ஏன், நீ அதுவாக மாறினாதான் வந்து உனக்கு அந்த இறைத்தன்மை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த உலகத்தில் நீ பார்க்கக்கூடியது எல்லாமே, உலகம்னா இந்த அண்ட சராசரம் முழுக்க நீ பார்க்கக்கூடியது எல்லாமே இருக்குது. உன்னுடைய விழிப்புக்கு, உன்னுடைய கான்ஷியஸ்னஸுக்கு தெரியுது, ஆமாம் அது இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் அது என்ன தன்மை கொண்டது அப்படிங்கிறது நீ எப்போ புரிஞ்சுக்குவே? உனக்கு அந்த விழிப்புணர்வு, அந்த அவேர்னஸ் அப்படிங்கிறது வரணும். அப்படின்னா என்ன, தொட்டு உணர்ந்து அதுவாக மாறி நீ பார்க்கும்பொழுது தான் உனக்கு தெரியும். அதே இதுக்கு பேர் தான் அந்த பியூர் அவேர்னஸ். அப்போ நீ இறைத்தன்மையாகவே மாறும்பொழுது தான் இது எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது உனக்கு வரும். ஸோ இது இந்த தன்மையாக நீ மாறும்பொழுது உனக்கு காலம், நேரம், தேசம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. ஏன், எல்லாமாவுமே நீயாக இருக்கும்பொழுது உன்னை எந்த விதமான ஒரு விளக்கத்திற்கு உட்பட்டு உன்னால் சொல்ல முடியும், முடியாது. ஸோ நீயாக அதுவாகவே மாறுற வரைக்கும் பார்க்கலாம், ஓ அது அப்படியா, கேட்டுக்கலாம், ஓ அது அப்படியா, அது இந்த மாதிரியா, ஓகே ஓகே ஓகே, அவ்வளோதான், புரிதலுக்கு வச்சுக்கலாம், நம்மளால் தெரியும். பட் அதுவாகவே மாறும்பொழுது தான் நமக்கு அதனுடைய அந்த முழு உண்மைத்தன்மை அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும் அப்படிங்கிறாங்க. இந்த ஒரு தன்மை வரும்பொழுது, இந்த ஒரு தன்மை வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு ஆதியும் அந்தமும் இல்லாத ஒரு நிலை அப்படிங்கிறதுக்கு நம்ம போயிடுவோம். அங்கே நெருப்போ, நெருப்பு இல்லாத தன்மையோ, புகையோ, புகை இல்லாத தன்மையோ, வெளிச்சமோ, வெளிச்சம் இல்லாத தன்மையோ, இந்த மாதிரி எந்த விதமான வேறுபாடுகளும் மாறுபாடுகளும் இருக்காது. காரணம் என்ன, நீயே அதுவாக மாறி நீயே எல்லாமாவும் அனைத்தும் அறிந்த அந்த சுரூபமாக இருக்கும் பொழுது உனக்கு எந்த விதமான மாறுதலும் வராது. மேலே வானத்துப்பார் அதுதான் அதனுடைய, அவர் திருப்ப திருப்பி இதே வார்த்தையை சொல்லிகிட்டே இருப்பார், மேலே வானத்துப்பார் அதனுடைய தன்மை தான், அது எதற்குமே மாறுபாடு ஆகவே ஆகாது. உனக்கு ஒரு விஷயம் தெரியும், தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்குவேன், அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் தெரியக்கூடியவன் ஒருத்தர் இருந்தால் தான் தெரியக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஒன்று நடக்கும். நம்ம இருக்கோம், நமக்குள்ளே வந்து இறைத்தன்மை அப்படிங்கிறது இருக்குங்கிறது நமக்கு தெரியும், விச் இஸ் கான்ஷியஸ்னஸ், விழிப்பு அப்படின்னு சொல்ல, உணர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலை. அப்போது எனக்குள்ளே அவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னால், அப்போ எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தன் உள்ளு இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னா, சி அப்படி நேராக எடுத்துக்கிற ஒருத்தன் உள்ளு இருக்கான், எல்லாம் தெரிஞ்சவன் உள்ளு இருக்கான் அப்படிங்கிறது அப்படி நேரடியாக எடுத்துக்காத. ஆனால் அது உண்மைதான். பட் அந்த ஒரு தன்மையை நீ உணரணும் அப்படின்னு சொன்னாலுமே உனக்கு அந்த விழிப்புணர்வு, அவேர்னஸ் அப்படிங்கிறது வரணும். அது எப்படி வரும், நீ முதல்ல அதுக்குண்டான ப்ராக்டிஸ், இதெல்லாம் முன்னாடி பதில் சொல்லியிருப்பார், எப்படி அந்த ப்ராக்டிஸ் பண்ணணும், அந்த விஷயங்கள் எல்லாமே முன்னாடி சொல்லியிருப்பார், தியானம் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பார். அந்த நிலைப்பாட்டுக்கு நீ உன்னை ஆழ்ந்து உன்னை கொண்டு போகும்பொழுது தான் நீ யார் அப்படிங்கக்கூடியதை வந்து முழுமையாக நீ உணர்ந்து கொள்ள முடியும். என்னதான் உனக்கு அந்த தன்மைகள் இருந்தாலுமே, ஜஸ்ட் தன்மை இருக்குதுன்னு மட்டும் உனக்கு தெரியுது, அந்த தன்மை எப்படி இருக்குதுன்னு உனக்கு தெரியல. தெரிஞ்சுக்கிற வரைக்கும் இருக்குது, இருக்குது, இருக்குன்ட்டே போய்கிட்டே இருக்கலாம். ஸோ நீ வந்து அதற்குண்டான முயற்சிகளை எடுத்து நீ அதற்குண்டான ஒரு பயிற்சியில் ஈடுபடும் பொழுது நீ யார் அப்படிங்கிறது முழுசாக தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் இந்த மனமானது வந்து உணர்வாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். உண்மையாலுமே மனம் அப்படிங்கிறது விழிப்புணர்வு, அவேர்னஸ் அப்படிங்கிறது கிடையாது. மனம்ங்கிறது ஒரு கான்ஷியஸ்னஸ், அது வந்து உனக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கும், ஒரு உணர்வை கொடுக்கும், ஓ அது இது இருக்குது, இது இருக்குது, அது என்ன, இது என்னன்னு போகும். யூ கேன் சி எவ்ரி திங் பட் யூ கேன் நாட் ஃபீல் எவ்ரி திங். ஸோ நீ பார்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது உணர, அதெல்லாமே கான்ஷியஸ்னஸ், உணர்வு. ஆனால் அதை தொட்டு உணர்ந்து அதுவாக நீ மாறும்பொழுது தென் யூ பிகம் அவேர்னஸ், அது என்னன்னு உனக்கு நல்லா தெரிஞ்சுது, அதுவாகவே நீ மாறியிருக்கேன், அதுதான் இறை சுரூபம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அதுக்கு உண்டான ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். என்ன ப்ராக்டிஸ், ரொம்ப சிம்பிளானது, என்ன மற்ற நிலையில் அமைதியாக உட்க வரும்பொழுது நீ அதுவாகவே மாறுவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நான் ஒரு தடவை மேத்தமேட்டிக்ஸ் டியூஷன் போகும்பொழுது எங்கள் வாத்தியார் ஒரு தடவை சொல்லியிருக்காரு, எப்படி வந்து பெரியவங்க அந்த காலத்தில் சித்தர்கள் எல்லாமே வந்து ஒரு செடி அதை போய் பார்த்து பக்கத்தில் நின்னாலே வந்து இந்த செடி இந்த இதுக்கு பயன்படும், வந்து மருந்துக்கு இல்லை ஒரு கற்பத்துக்கு பயன்படும்னு எப்படி சொல்லுவாங்கன்னா, அவர்கள் அந்த இடத்துல இருந்தாலுமே அந்த செடியாகவே தாங்களே மாறிடுவாங்க. அப்போ அதனுடைய தன்மை என்ன அப்படிங்கிறது அவர்களுக்கு நல்லா புரியும். ஓ இதுக்கு இது செட் ஆகும் அப்படின்னு சொல்லி அதை எடுத்துகிட்டு வந்துடுவாங்கன்னு சொல்லுவார். இது ரொம்ப ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் கேட்ட ஒரு விஷயம், இன்றைக்கி நான் இது லைவாக இவர் சொல்லக்கூடிய நான் அதை கேட்குறேன். ஸோ நம்ம அதுவாக மாறும்பொழுது தான், எதுவானாலும் சரி அதுவாக நம்ம மாறும்பொழுது தான் அதனுடைய தன்மையை முழுசாக புரிஞ்சிக்க முடியும். அது வரைக்கும் கேட்டுக்கலாம், ஓ அப்படியா, ஆ ஃபைன் ஓகே, அது வரைக்கும் தான் நம்மளால் இது பண்ண முடியும். ரைட், இப்படி ஒரு நிலையில் இருக்கும் பொழுது இந்த மாதிரி, அதாவது நாம் அந்த இறைத்தன்மையாகவே மாறி இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும் பொழுது நமக்கு விருப்பு வெறுப்பு அப்படிங்கிற ஒரு தன்மை அப்படிங்கிறது வரவே வராது. நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, ஒரு விஷயம் பிடிக்கல, அதாவது அட்டாச்மெண்ட், நான் அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் வரவே வராது. நமக்கு உருவு இருக்குது, உருவு இல்லை இப்படின்னு சொல்லக்கூடிய எந்த தன்மைகளுமே வராது. காரணம் என்ன, நீயே எல்லாமாவுமே இருக்க, உனக்கே அனைத்தும் தெரிந்த ஒரு சுரூபமாக நீயே இருக்கும்பொழுது எப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும், மேலே வானத்தை பாரு. ஸோ அதுதான் அதனுடைய தன்மை. உனக்கு அறிவு இருக்குது, அறிவு இல்லை, தெரிஞ்சவன் தெரியாதவன், நான் தான் இறைவன், நான் இறைவன் இல்லை, இந்த மாதிரி எந்த விதமான வேறுபாடுகளும் உங்கள்கிட்ட வரவே வராது. பிகாஸ்
நீயே அந்த சுரூபமாக இருந்து அனைத்தும் தெரிந்தவனாக இருக்கும் பொழுது உனக்கு எந்த விதமான ஒரு வேறுபாடும் ஒரு சந்தேகங்களும் உனக்கு வரவே வராது. ஸோ நடத்துப்பார் அந்த வானம் தான் இதற்குண்டான ஒரே உனக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு விளக்கம். இந்த ஒரு தன்மையில் இருக்கும் பொழுது நான் அவர் என்ன சொல்கிறேன்னா, ஆன்மா நான் எப்படி அந்த நான் டுவாலிட்டி அதாவது அத்வைதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒருமைத்தன்மை அப்படிங்கிறது என்னால் பேச முடியும். அதே நேரத்திலேயே பார்க்கும்பொழுது துவைதம் அதாவது இரட்டைத்தன்மை அப்படிங்கிறதும் நான் எப்படி பேச முடியும்? சரி இதெல்லாம் இல்லைப்பா, எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிறதையும் நான் எப்படி பேச முடியும்? அழிவு உண்டு, அழிவு உள்ளது, அழிவில்லாதது, என்றைக்கும் நித்தம் ஒரே நிலையில் இருக்கக்கூடியது, இதெல்லாம் நான் எப்படி பேச முடியும்? ஏன்னா நான் அதுவாகவே இருக்கும்பொழுது எனக்கு வேறுபாடுகள் என்ன, ஏதோ ஒரு வேறுபாடு இருந்தால் தான் அதை பற்றி பேசி அது அந்த மாதிரி இருக்குது, இது இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவான். எந்த வேறுபாடுமே இல்லாத ஒரு விஷயத்தை எப்படி என்னால் பேச முடியும்? நீ எதை சொன்னேனாலும் ஆமாம் நான் அதுவாக இருக்கேன்னு சொல்லும்பொழுது வேறுபாடு அப்படிங்கிறது ஒன்றும் இல்லவே இல்லை. எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும்பொழுது எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, நான் வாட்டு பேசாமல் அவன் இதையே இருப்பேன். ஸோ இதை இந்த ஒரு நிலை வரும்பொழுது என்னால் எதையுமே பகுத்து பார்த்து இது அப்படி தான் இது அப்படி தான்னு நம்மளால் விளக்கி சொல்லவே முடியாது. இந்த நிலையில் பார்க்கும்பொழுது உனக்கு ஒரு தூளமானது சூட்சமமானது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் கிடையாது. இன்றைக்கி வந்தோம் நாளைக்கு போனோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு காலம் அப்படிங்கிறது கிடையாது. ஆதி நடு அந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது கிடையாது. மேலே கீழேங்கிறது கிடையாது. உண்மை பொய்ன்னு சொல்லக்கூடிய எந்த விதமான விஷயமும் கிடையாது. நீ எதை சொன்னேனாலும் அதில் இருக்கக்கூடிய ஒரு ஹையஸ்ட் ரியாலிட்டி எல்லாத்துக்கும் மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த இடத்துல பேசும்பொழுது நீ அதுவாகவே மாறி இருக்கும்பொழுது உனக்கு எந்த விதமான ஒரு மாறுபாடும் ஒரு தன்மை வராது. பிகாஸ் நீ அதுவாகவே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்க. இந்த மாதிரி ஒரு தன்மை அப்படிங்கிறது வரும்பொழுது எந்த ஒரு விஷயத்தையும் பகுத்து பார்த்து உணரக்கூடிய தன்மையும் அந்த இறை சுரூபத்துக்குள்ளே தான் இருக்குது. பகுத்து பார்த்து உணரக்கூடிய உணர்வும் அந்த இறை சுரூபத்துக்குள்ளே தான் இருக்குது. அது எந்த விதமான களங்கமும் இல்லாத, எந்த விதமான கட்டுக்களும் உட்படாத, பயங்கர சுதந்திரமாகவும் இல்லாத, ஸோ அது அதுவாக இருக்குங்க. அது நீங்கள் கட்டுன்னு சொன்னால் தான் சுதந்திரம்னு ஒரு வார்த்தை வரும், சுதந்திரம்னு சொன்னால் கட்டுன்னு ஒரு வார்த்தை வரும். இதெல்லாம் அதற்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். இந்த ஒரு தன்மையில் இருக்கும்பொழுது அதற்கு எந்த விதமான மாறுபாடும் இல்லாமல் அந்த வானம் போல் எல்லாம் தெரிந்த ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையில் அதனால் இருக்க முடியும். ஸோ எப்போல்லாம் நான் அந்த ஒரு வார்த்தை சொல்லுவேன் இல்லை, என் மகனே அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லும்போது நம்ம கவனம் பட்டுக்கணும்னு அந்த வார்த்தை சொல்கிறார். என் மகனே, ஒரு விஷயத்தை வந்து நீ பகுத்து பார்த்து உணரக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது பார்க்கும்பொழுது உன்னுடைய விழிப்புணர்வு அப்படிங்கிறது வந்து இன்னும் மேலிட்டு வரல. நீ இன்னும் சும்மா ஒரு உணர்வு ரீதியாக தான் வந்து அந்த ஒரு விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ஏதோ ஒரு இறைத்தன்மை அப்படிங்கிறது இந்த பகுத்து பார்த்து உணரக்கூடிய அளவுக்கு அது ஒன்றும் காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் இல்லை. அந்த இறைத்தன்மை அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு மாயைக்குள்ளே அப்படி போய் மறைஞ்சிருக்கு, அது அங்கே இருக்குது, அதை தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டங்கிற மாதிரி ஒரு விஷயம் எல்லாமே வந்து கிடையாது. இல்லை என் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருள் மாதிரி அது உரு மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது. நீ எதெல்லாம் இறை இப்படி இருக்குமோ அங்கே இருக்குமோ இங்கே இருக்குமோ அது எங்கேயோ தூரமோ இல்லை பக்கமோ நல்லா சொல்கிற அளவுக்கு அது ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேட்டடான விஷயம் கிடையாது. ஏன்? ஏன்னா நீயே அதுவாக தான்ப்பா இருக்கே, அதனால் அது எங்கேயோ எல்லாம் இல்லை, அதுதான் நீயாகவே இருக்க. இந்த இறைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படின்னா, யார் ஒருத்தனுக்கு கர்மத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கிறானோ அவனுடைய கர்மத்தையே அழிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தது. யாரெல்லாம் வந்து துக்கத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கிறானோ அவனுடைய துக்கங்கள் எல்லாம் அழிக்கக்கூடியதற்குண்டான ஒரு சக்தி வாய்ந்தது. யாரெல்லாம் உருவிற்கு அப்பாற்பட்டு இருக்கானோ அவனுடைய உருவத்தையே அழித்து நித்தம் ஒரே நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை கொடுக்கக்கூடியது. யாரெல்லாம் யார் ஒருவன் வந்து எல்லா விதமான பாவங்களுக்கும் அப்பாற்பட்டு இருக்கானோ அவனுடைய பாவங்கள் எல்லாத்தையும் அழிக்கக்கூடியது. யார் ஒருவன் எந்த விதமான உரு வேறுபாடிற்கு அப்பாற்பட்டு இருக்கானோ அவனுடைய உரு வேறுபாட்டை எல்லாம் அழிக்கக்கூடியது. யார் ஒருவன் எந்த விதமான பிடிப்புகளுக்கும் இல்லாமல் இருக்கிறானோ அவனுடைய பிடிப்புகளை எல்லாம் அழிக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை கொண்டது இந்த நான் என்று அந்த ஆன்ம தத்துவம் அதாவது இறைநிலை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, எந்த விதமான அட்டாச்மெண்ட், எந்த விதமான ஒரு டிஃப்ரென்சியேஷன் அந்த இடத்துல கிடையவே கிடையாது. ஸோ ஒன்ஸ் நீ அந்த இறைத்தன்மையை உணர்ந்துட்டே அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி எந்த விதமான விஷயங்களும் உன்னை ஒரு காலம் பாதிக்காது அப்படிங்கிறதுக்காக சொல்லக்கூடியது. இதை உணர்ந்தவன் என் மகனே, இதை யார் ஒருவன் உணர்ந்துட்டானோ, ஸோ அந்த நான் என்ற அந்த தன்மையை உணர்ந்தானோ அவனுக்கு வந்து இருப்பு இல்லை, எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் நான் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை அவங்ககிட்ட கிடையவே கிடையாது. அவன்கிட்ட வந்து இது ஒரு தன்மை, இது பலவாராக போனது, ஸோ யூனிட்டி அண்ட் நான் யூனிட்டி, ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் யூனிட்டி, ஸோ அந்த மாதிரி எந்த விதமான விஷயமும் அவங்ககிட்ட கிடையாது. மனம் இருக்குது மனம் இல்லை அப்படின்ட்டு, மனம் வேலை செஞ்சுதான் செய்யுது, வேலை செய்யலையா செய்யலை, அவன் படி பேசாமல் இருப்பான். பிகாஸ் அவன் எல்லாமே இருந்து எல்லாத்தையும் உணரக்கூடிய அந்த ஒரு தன்மையில் இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த இடத்துல உனக்கு வந்து என்னுடைய அறிவெல்லாம் மறைச்சு ஒரு மாயை எப்படி என்னை மூடிடுச்சு என்னை அறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவன் அஞ்ஞானியாக இருக்க மாட்டான்.
அஞ்ஞானின்னு என்ன ஞானம் இல்லாதவன் அஞ்ஞானி. எந்த எல்லா துக்கங்களும் எனக்கு வராமல் அப்படியே சுகமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலையை அந்த துக்கமெல்லாம் என்னை மறைச்சிருச்சின்னு சொல்லக்கூடிய அந்தளவுக்கு அஞ்ஞானியாகவும் அவன் இருக்க மாட்டான். பொறாமையே இல்லாத ஒரு தன்மையும் எனக்கு அந்த பொறாமையே அப்படிங்கிறது மறைச்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மையும் இருக்க மாட்டான். ஸோ இந்த சாக்கு சொல்கிற வேலை அப்படிங்கிறது அந்த இடத்துல நடக்கவே நடக்காது. பிகாஸ் அவன் எல்லாத்தையுமே உணர்ந்தவனாகவும் அனைத்தையும் அறிந்தவனாகவும் இருப்பான். எப்படி இந்த வானத்தை போல், எப்படி வானத்தை போல் படம் மாதிரி இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு தன்மைகள் கொண்டவனாக இந்த இடத்துல அவனால் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி. ஸோ இறைத்தன்மையை உணர்வதற்கு நிறைய வழிகள் இருக்குது. அந்த வழி அந்த வழி ஏதோ ஒரு வழியை பின்பற்றினா, ஸோ எல்லாமே சோர்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் எண்ணமற்ற நிலையில் இருக்கணும் அப்படிங்கிறதான் அதனுடைய தன்மையை. அந்த தன்மையில் நீண்டு நிற்கும் பொழுது நம்மளுடைய இந்த பஞ்சபூதங்களான இந்த உணர்வுகள் நம்மளை விட்டு மறக்கும் பொழுது அந்த இறைத்தன்மையை நம்ம உணர ஆரம்பிப்போம். ஒன்ஸ் அது உணரும் பொழுது நீ அந்த ஸ்டேஜ் அட்டைன் பண்ணும்பொழுது தான் இது எல்லாமே சமம் அப்படின்னு சொல்கிறது நீயாவே இருந்து உன்னால் பார்க்க முடியும். அது வரைக்கும் நீ கேட்டுக்கலாம், ஓ அது அப்படியா, ஃபைன் 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 ஓகே அப்படிங்கிறது கேட்டுக்கலாம். நீ அதுவாகவே மாறினாதான் இது எல்லாமே என்னங்கிறது உனக்கு வந்து புரிய வரும். ஸோ இதுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான். அவர் முன்னாடியே ஒரு வார்த்தை சொன்னார், அவர் தான் நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே அந்த இறைத்தன்மையினுடைய ஒரு சிறு பகுதியை வந்து நம்ம வார்த்தைகளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் தான். இது உண்மையாலுமே இதனுடைய விளக்கம் அப்படிங்கிறது கிடையாது. அது நீயாக இருந்து பார்க்கும்பொழுது அது என்னன்னு உனக்கு தெரியும். ஏன்னா அது சுட்டி காட்டவும் முடியாது, வார்த்தைகளால் சொல்லவும் முடியாது, உணர்த்தி காட்டவும் முடியாது. நீ அதுவாகவே ஆகும்பொழுது தான் உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்து முன்னே அதை ஒரு தடவை பார்த்துருந்தோம், சொல்லியிருந்தாங்க. அதனுடைய ஒரு சாரம் ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் இன்றைக்கி பார்த்த அந்த ஒரு விஷயமும் கூட. ஸோ குழப்பாமல் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அந்த கண்டென்ட் அப்படி நான் என்ன பண்ணுறது, அதை இருக்கிறத உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அதில் என்ன இருக்கோ அதை புரியற மாதிரி சொல்லிட்டேன். புரிஞ்சிருக்கும், ஒரு மாதிரி போர் அடிக்கல, குழப்பில் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான கண்டென்ட். பிடிச்சிருந்துருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தி சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இருந்துருங்கள். நான் உங்களுக்கு தெரிந்த பாடி, நன்றி, வணக்கம்.